எல்லாருக்கும் வணக்கம். நான் சால்வி கரோலின் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சால்வி. இன்னைக்கு நம்ம பிராணா மீன் பத்தி தான் பார்க்க போறோம். பிராணா மீன் பத்தி நிறைய பேருக்கு தெரியும். காரணம், இதை வச்சு ஹாலிவுட் படங்கள்ல நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்ல கூட யூடியூப்ஸ்லயும் சில வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தியான 20 அமேசிங் ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மீன் கராக்கிடை குடும்ப வகையை சார்ந்தது. இதோட துணை குடும்பம் சராசில மீனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மீனை வச்சு நிறைய ஹாலிவுட் மூவிஸ் தான் எடுக்கிறாங்க. அதுக்கான காரணம், அவங்க ஊர்ல மட்டும்தான் இது அதிகப்படியா இருக்கு. தென் அமெரிக்கா, பிரேசில், சைனா, கொலம்பியா இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மீன்கள் அதிகப்படியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட துணை குடும்பம் 1972 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் படங்களே வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட உருவமே ரொம்பவே கொடூரமா இருக்கும். பார்க்கவே ரொம்பவே அக்ரெசிவா இருக்கிறப்பதான் இதோட உருவமே இருக்கும். இந்த பிராணா மீன் எல்லாமே மாமிச உண்ணியான்னு கேட்டா கிடையாது. மாமிச உண்ணியும் இருக்கு, தாவர உண்ணியும் இருக்கு. மாமிச உண்ணிகள் எல்லாத்துக்குமே தாடை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, பற்கள் கொஞ்சம் கூர்மையா இருக்கும். தாவர உண்ணிகளுக்கு அந்த அளவுக்கு பற்கள் ஸ்ட்ராங்காவோ தாடைகள் ஸ்ட்ராங்காவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உடல் முழுதும் கருப்பாவும் கண்கள் சவப்பாவும் இருக்கிறது ஒரு வகை மீன். இன்னொரு வகை மீன்ல அடிவேறு மட்டும் சவப்பா இருக்கும். இந்த ரெண்டு வகை மீன் தான் மாமிச உண்ணிகள்ங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட தாடைகளையும் பற்களையும் பார்த்தாலே நம்மளுக்கு மாமிச உண்ணிகள்னு தெரிஞ்சிருமா. மத்த எல்லாமே தாவர உண்ணிகள் தானாம். இந்த மாமிச உண்ணிகளோட பலமே கூட்டமா போறதுதாங்க. ஒரு இடத்துக்கு போனா 100 மீனுக்கு குறையாம போகுமாம். தாவர உண்ணிகளா இருந்தா தனியா தான் போகுமாம். ஏன்னா அந்த பொருள் அந்த இடத்துல தான் இருக்கும், எவ்வளவு மெதுவா வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா மாமிசத்தை தேடி உண்ற இந்த மாமிச உண்ணிகள் கூட்டமா தான் போகுமா, அப்பதான் அந்த இறை தப்பிக்காமையும் இருக்குமாம். புதைப்படிமத்தின் ரெக்கார்ட் படி 25 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி இதே மாதிரி உயிரினம் உயிரோட இருந்ததா சொல்றாங்க. ஃபாசில்ஸ்னு சொல்வாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயிரினம் பாறை மேலேயோ கல் மேலேயோ விழுந்து அப்படியே இறந்து போய் அதே இடத்துல அழுகி போய் முழுசுமா அழிஞ்சதுக்கு அப்புறமும் அதோட உருவம் அந்த பாறையில அப்படியே பதிஞ்சிருக்கும். அதை ஃபாசில்ஸ்னு சொல்லுவாங்க. அதன்படி இது 25 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடியே ஒரு பாறையில இதை பத்தி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவா இந்த மீன் ஒரு நபரை கடிச்சிச்சுன்னா அந்த இடம் அப்படியே வெட்டி எடுக்கப்படுது. அந்த இடம் முழுசாவே குழி ஆயிருது. அந்த இடத்துல இருக்கிற நரம்பு எலும்பு எல்லாமே கத்தரிக்கப்படுது. கத்தரிக்குது, வெட்டுது, அந்த மாதிரிதான் சொல்லலாம். இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா, கலக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, கொதறி வைக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிற மொத்த சதையுமே எடுத்துது. அதனால இந்த இடத்துல பிளட் ரொம்பவே லாஸ் ஆயிருது. இந்த பிளட் லாஸ் ஆகுறதுனாலே நிறைய பேர் சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு நபரா வந்தா நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம். ஆனா கூட்டமா வர்றதுனால நம்ம சீக்கிரமாவே இறந்து போயிடுறோம். மக்கள் நிறைய பேர் ஃபைட்டர் ஃபிஷ்ஷை வளர்க்குறாப்புல இந்த மீனையும் வளர்க்கலாம். ஃபைட்டரும் இதே மாதிரி அக்ரெசிவ் குணம் கொண்டது தான். அதனால இதையுமே வளர்க்கலாம்னு நினைச்சு வளர்த்துருக்காங்க. ஆனால் வளர்த்த நபரையே இது கையை பிடிச்சி கடிச்சு விட்டுருக்கு. இதோட அழுத்தம் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால இது நிறையப்படியான தாக்கத்தை தருது. அதனால இதை வளர்க்குறத அடியோடு நிப்பாட்டிட்டாங்களாம். 200 லிட்டர் தண்ணியில் 1 செட்டு ரத்தம் கலந்தால் உடனடியாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துருமாம். அந்த அளவுக்கு இதுக்கு மோப்ப சக்தி அதிகம். டால்ஃபினையும் சுறாயையும் விட இது அதிகப்படியாக கேட்கும் திறன் கொண்டதாம். பொதுவா மீன், பாம்பு, இன்னும் சில விலங்குகளுக்கெல்லாம் வாய் குவிந்துதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மீனுக்கு பற்கள் கத்திரிக்கோள் போல இருக்கு. நம்ம கையை குவிச்சு வச்சு அதுல இருந்து ஒரு பொருள் வெளியில வருமானு பார்த்தா கண்டிப்பா வெளியில வராது. அந்த மாதிரிதான் இதோட வாய் அமைப்பு. கவிச்சுன்னா அது வாயிலிருந்து அந்த பொருள் வெளியிலே வராது, மொத்த சதையும் அது வாய்க்குள்ள போயிடும். படத்துல காட்டுற அளவுக்கு இந்த மீன் ரொம்பவே கொடுமையானதுன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். சும்மா நேரத்துல, அது அப்பதான் வயிறு மட்டும் சாப்பிட்ட நேரத்துல நீங்க போனீங்கன்னா அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இதுக்கு தேவைப்படுறப்ப மட்டும்தான் இது நம்மளை தாக்கும். பிளாக் மாம்பா அப்படின்னு ஒரு பாம்பு வகை இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா உலகத்திலே அதிகப்படியான ஃபாஸ்டஸ்ட் பாம்பும் அதுதான், அதிகப்படியான விஷத்தன்மை வாய்ந்த பாம்பும் அதுதான். அது போற போக்கில் கொத்திட்டு போகும். எதுக்கு கொத்துதுன்னே தெரியாது. அது வழியில குறுக்க வந்தா கத்ததுங்க. ஓரத்துல நாம ஒதுங்கி நின்னா கூட அது கண்ணில் பட்டுட்டோம்னா வந்து ஒரு போடு போட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி இந்த மீன் வகை கிடையாது. அதை தாக்கினா கொள்ளும், அப்படி இல்லையா அதுக்கு பசிச்சா நம்மளை கொள்ளும். ஆனா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுருந்துச்சுன்னா நம்மள ஒண்ணுமே பண்ணாது, அது பாட்டுக்கு போயிடும். பிராண மீனோட கடிக்கிறதோட அழுத்தம், கடிக்கிறதோட வேகம் அதோட வெயிட்டை விட 30 மடங்கு அதிகமா இருக்குமா. ஒருவேளை குரொக்கடைலும் பிராணா மீனும் ஒரே வெயிட்ல இருந்தா பிராணாவோட வெயிட் தான், பிராணாவோட கடிவாயோட அழுத்தம் தான் அதிகப்படியா இருக்கும்னு சொல்றாங்க. மாமிச உண்ணிகளோட மீன் வகையிலேயே இதோட அழுத்தம் தான் அதிகப்படியா இருக்குன்னு தெரியப்படுத்திருக்காங்க. பல்லோட கூர்மை, பல்லோட அழுத்தம், கொடுக்கிற கடிவாயோட அழுத்தம், அது மட்டும் இல்லாம துரிதமா செயல்படுற வேகம், ஒற்றுமையா நிறைய பேர் ஒரே நேரத்துல தாக்குறது, இதுதான் அதோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். இதுவும் டால்பின், நாய், காக்காவை போல இதுவும் ஒளி எழுப்பக்கூடியது. 100 மீன் ஒன்னா போனுச்சுன்னா எல்லா 4 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா சிதறி போய் தேடுமாம். யாருக்கு இதை முதல்ல கண்ணில் படுதோ அந்த கூட்டம் மட்டும் ரொம்பவே அதிகமா ஒளி எழுப்புமாம்.
அறிவியலாளர்கள் கருத்துப்படி 300-500 பிராணா மீன்கள் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 200 பவுண்ட் எடையுள்ள ஒரு மாமிசத்தை உண்றதுக்கு 5 நிமிஷம் அதுக்கு போதுமானதா இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு யானை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு 1 மணி நேரமே போதுமானதா இருக்குமா. இதோட ஒற்றுமை மட்டும் இதோட முக்கியமான விஷயம் இல்லைங்க, இதோட சாப்பிட்றப்ப ஒரு யுக்தியும் கையாளுது. அது என்னன்னா, ஒரு மீன் ஒரு இறைய சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது அசை போடுற நேரத்தை அந்த இடத்துல செலவிடாது, வாயில ரொப்பின கையோட பின்னாடி போயிடும். பின்னாடி இருக்கிற மீன் முன்னாடி வந்து அதுவும் தான் வாயில உணவை ரொப்பிக்கும், அதுவும் அப்புறம் பின்னாடி போயிடும். அசை போடுற நேரத்தை பின்னாடி செலவழிச்சுக்குது. அதனால இது இந்த மீன் ஒரு பொருளை சாக்குற அதனால ஒரு இறை சாப்பிட்றப்ப அந்த இறை மிகவும் வேகமா அதனால ஒரு இறையை சாப்பிட்றப்ப அந்த இறை ரொம்பவே சீக்கிரமா தீந்து போயிடுது. இதுல இருக்கிற மொத்த வகையில கிட்டத்தட்ட 20 பிரிவுகள் அமேசான் காடுகள்ல மட்டுமே காணப்படுதாம். பிராணாவை பத்தி நாவல் எழுதின ஒரு பேராசிரியர் உலகத்திலே கொடூரமான மீனா பிராணாவை வரையறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிராணா பத்தி கிட்டத்தட்ட 7 படங்கள் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு படம் ரீசெண்டா வந்த 3D படம், அது கொஞ்சம் 18+ இருக்கு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் நீங்க படத்தை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சிம்பிளி சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.